உதகை அருகே முள்ளிக்கொறை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் முறைகேடுகள் நடப்பதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட 3 நபர்கள் குழு அங்கு விசாரணை மேற்கொண்டது. 54 ஆண்கள், 33 பெண்கள் உட்பட 87 பேர் தங்கியுள்ள இந்த காப்பகத்திற்கு நகராட்சி மூலம் மாதந்தோறும் 40,000 ரூபாய் நிதி உதவியும் பல்வேறு தரப்பிலிருந்து பொருள் மற்றும் பண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காப்பகத்தில் தங்கியுள்ள முதியோர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் இறந்தவர்களின் சொத்துக்களை அபகரிப்பதாகவும் அளிக்கப்பட்ட புகார் குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி விசாரணை நடைபெற்று வருகிறது. நடத்தி வந்த அறக்கட்டளையில் முறைகள் நடப்பதாக ஏற்கனவே அறப்பட்ட புகார் என்பதில் மாவட்ட ஆட்சியர் 3 கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் வருவாய் கோட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட சமூக ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினரால் வந்து கடந்த ஒரு வார காலமாக இதை தங்கிய நபரிடமும் மனுவில் கூறப்பட்ட சங்கதி குறித்து தொடர்புடைய நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வந்து இந்த இல்லத்தில் பராமரிக்கப்பட்ட ஆவணங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதியாக மாவட்ட ஆட்சியருக்கு விசாரணைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விசாரணைக்கு அந்த புகார் கூறப்பட்ட சில புகார்கள் வந்து உண்மைகளை தெரிவந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியில் அறிக்கை செய்யப்பட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த இல்லத்திலிருந்து அந்த இவரை நமது தசிகள் என்பவரை வெளியேற்றி நகராட்சி நிர்வாகம் அந்த இதை பொறுப்படுத்திக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று 3 குழு மற்றும் வட்டாட்சியர் எல்லாம் உள்ளிட்ட காவல்துறை பாதுகாப்பு வந்து அவரை வெளியேற்றி நகராட்சி வந்து ஒப்படைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் முள்ளிக்குறை பகுதியில் நகர்ப்புற வீடற்ற தங்கும்படியும் முனிசிபாலிட்டி பில்டிங் வந்து கடந்த 4-5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். சாலையோரத்தில் இருக்கிற மக்களை வந்து பாத்துக்கிட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும். ரோட் சைட்ல மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, தொழில் நோயாளிகள், இந்த மாதிரி ஃபேமிலியில கைவிடப்பட்டவர் வந்து நைட் ஷெல்டர் மூலயமா நம்ம உதகமண்டல நகராட்சி சார்பாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலையில என வீட்டுக்கு வந்து நம்ம ஆர்ஐ சார் 2-3 பேர் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. உடனே நீங்க ஹோமுக்கு வரணும்னாங்க. அப்பதான் நான் போன் அடிச்ச உடனே எழுந்திச்சு பார்த்தேன். 6 மணிக்கு அந்த போன் கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஆர்டிஓ, தாசில்தார், ரெவன்யூ ஆஃபீஸர், டிஎஸ்பி மேடம் எல்லாம் வந்திருக்கிறத தகவல் சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். ஆல்ரெடி இந்த உருவாதமாவே வந்துட்டு மேல பெட்டிஷன் போட்டுவிட்டு கால் புணர்ச்சி காரணமாக வந்து நிறைய பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே விசாரிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோஸ் எல்லாம் கொடுத்தது எல்லாமே கொரோனா காலகட்டத்தில் இருந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுவிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை சம்பந்தமா கிட்டத்தட்ட 2-3 நாளாக விசாரிச்சாங்க. ஹோம்ல இருக்கிற ஒரு அட்வர்சன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இன்னைக்கு காலையில வந்த பெட்டிஷன் இது கொடுத்தாங்க. கேள்வி, அந்த கொடுத்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்கு எனக்கு தெரியாது. எனக்கு நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். இந்த சமூக சேவையில நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈடுபாட வேலை செய்யணுன்றதுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுல என்ன எழுதிருக்குன்னு சாப்பிட்டு கேட்ட உடனே ஒண்ணும் இல்லைங்க, இப்போதைக்கு தற்சமயமா உங்களை வந்து வெளியில அனுப்புறோம். இது வந்துட்டு முனிசிபல் அண்டர்டேக் இருக்குது, நீங்க மேல்முறையீடு செஞ்சுட்டு அதுக்குண்டான வேலையில நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்த உடனே யார் யாருக்கு பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க ஹேண்டல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க ஹோம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களோட லீகல் அட்வைசர்ட்ட கேட்டது என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட மேல வந்துட்டு மணல பாதிக்கப்பட்டவங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தான்னு கேட்கறாங்க. இதே முன்னாள் இருந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் சாலையோரத்தில் இருந்தாங்க. நைட் ஷெல்டர்ல எங்களுக்கு அப்போ 45 பேர் தான் அட்மிஷன்ல இருந்துச்சு. இப்போ 143 பேர் வைக்க வச்சிருந்தாங்க. அப்போ கேட்கல, யாருமே கேட்கல. இன்னைக்கு சாதாரணமா ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டா இருந்தது என்ன இவ்வளவு தூரம் மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே என்ன பார்த்துட்டு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து இந்த மாதிரி அந்த தனிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கவங்க உங்க மேல அவதூறா ஏதாவது? அவர் ஆல்ரெடி அந்த செல்வன்ற வந்துட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாரு. கேட்ட உடனே வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் 8:30 அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்து பைக்ல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. பைக்ல நின்ற உடனே அவர் கூப்பி கேட்டாரு, நான் ரசிகர் தானே, ஆமா நீங்க அப்படின்னா நான் செல்வோட ஃப்ரெண்டுண்ணா, அதை நாளைக்கு ஏதோ கலெக்டர் பெடிஷன் கொடுக்குறாங்களா, அது கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டவர் சொன்னார்னா, நீ ஏன் எனக்கு தானே டப்பு தான் கொடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு 4 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டினாருங்க. நான் சொன்ன முடிஞ்ச நீ பண்ணிக்க, எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே காரணத்தினால மட்டும்தான் இது தேவையில்லாம பண்ணிருக்காங்க. அந்த மனுவில் சில மர்மமான மரணங்கள்லாம் நடந்திருக்கிறாங்களா? அது உண்மையா? அது வரைக்கும் வந்துட்டு இப்போ மொத்தம் 36 பேருக்கு டெத் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம். 26 பேர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில சொல்லி அடக்கம் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். மற்றது மீதி 10 பேர் வந்துட்டு ஒரு 4 பேருக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. மத்த 6 பேருக்கு ஏன் தராத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னுக்கு ஆல்ரெடி அடக்கம் பண்ற இடத்துல அவங்களே வந்து சர்டிபிகேட் தரமாட்டாங்க. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் நாங்க டெத்துக்கு உண்டான ஃபார்ம் வாங்கி வைக்கோம். அது எதுக்காக நான் வாங்கி வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல அவங்க யாரும் காணுன்ற தேடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கு உண்டான டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள இருக்கிறவங்களோட பண நகை ஆல்ரெடி எல்லாமே நாங்க வச்சு கொடுத்துருக்கோம். அதையும் காவல்துறை மூலியமாவும் எல்லாமே சோசியல் வெல்ஃபேர் ஆர்டிஓ சார் மூலியமா எல்லாமே அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம்.